हेलो फ्रेंड्स, वेलकम टू सजा सुपर किचन। इन वीडियो नम्मा कुड़ंदिंग स्कूल विट्टु वरुम्पोधु ईवनिंग वंदु टक्कुन्नु एदावदु ओरु स्नैक्स पन्नी कोडुक्कणुम्नु नेनच्चना इन्द मारी ट्राई पन्नी पारुंगा। एल्लामे रेडी पन्नी वेच्चिट्टा जस्ट 2 मिनट्स्ल इन्द स्नैक्स रेडी आयिडुम। इप्पो इन्द स्नैक्स एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। इन्द स्नैक्स सेय्यिरदुक्काग होम्मेड बज्जी मिक्स वंदु 250 ग्राम्स एडुत्तिरुक्केन। इन्द होम्मेड बज्जी मिक्स एप्पडी सेय्यिरदुन्नु सोल्लिट्टु नम्म ऑलरेडी वीडियो पोट्टिरुक्कोम், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணுறதுக்காக நம்ம 3 விதமான திங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலலாம் இருக்க அப்பளம் இருக்கு இல்லைங்களா, அந்த அப்பளம் தான். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைஸ். பிரெட் ஸ்லைஸை வந்துட்டு அதோட கார்னர் சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேர்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணின வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் கட் பண்ணினது ஒன்று, இஞ்சி பொடியாக நறுக்கினது 1/2 டேபிள்ஸ்பூன், பூண்டு பொடியாக நறுக்கினது 1/2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி கட் பண்ணது. இப்போ இந்த இதெல்லாம் வச்சு எப்படி டக்குன்னு 2 மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அப்பளத்தை போட்டு எடுத்துடலாம். அப்பளம் 2 சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதை போட்டு எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அப்புறமா அதை மெதுவாக திருப்பி போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல ப்ரௌன் கலர் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டான அப்பள பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள், மிச்சமே வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே பிரெட் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பிரெட் ஸ்லைஸை நல்லா டிப் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் அதை போட்டு எடுத்துடலாம். பிரெட் பஜ்ஜி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்டும் இதில் இருக்க காரம் உப்பு சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த பிரெட் பஜ்ஜியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணின வெங்காய பச்சை மிளகாய் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட வேண்டாம், நல்லா உதிரி உதிரியாக போடணும். நல்லா உதிரியாக போட்டால் தான் இந்த உதிரி போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு 250 கிராம் மாவில் நம்ம 3 விதமான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். 3 விதமும் ஒட்டுக்கா பண்ணோம்னாலும் பரவாயில்ல, தனித்தனியாகவும் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கெஸ்ட்டு வந்தாங்கனாலும் நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். எந்த வித வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க பேசிக் திங்ஸ் வச்சே நம்ம ரொம்பவே சூப்பராக இந்த பஜ்ஜியை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஜா சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.